அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சி ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி புக் வந்து எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு உங்கள் டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆசருக்கும் எட்டு லக் யூஸ்யும் ஒன்பது லக் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு லைப்ரரி அப்படிங்கிற புக்கு வந்திருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கள் ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு நான் வச்சிருக்கேன் மாதிரி சிக்ஸ்த்து செவென்த் எய்த்துக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு செல்ஃப் கிரியேஷன் ஒரு காலம் வந்திருக்கும் இதில் ஆட்டோ செல்ஃப் கிரியேஷன் அசைனு மேனுவல் செல்ஃப் கிரியேஷன் இருக்கும் நீங்கள் ஆட்டோ செல்ஃப் கிரியேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதே உங்களுக்கு புக்கை செலக்ட் பண்ணிடும் சரிங்களா இங்கிலீஷில் ரெண்டு புக்கும் தமிழில் நாலு புக்கும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிடும் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்ய விருப்பம் அப்படின்னா டக்குனு இந்த மேலே இருந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா இல்லை இதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாபிக் மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்களே ஒன்றும் பண்ணலாங்க புக்கை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் செல்ஃப் கிரியேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம் எத்தனை புக்கு கொடுக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மற்ற வந்து எங்களதில் நான்கு வகுப்பில் ஆறு குழந்தை இருக்காங்க அதனால் ஆறு புக்கு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே எத்தனை காப்பீஸ் இருக்கோம் இதில் ரெண்டு காப்பீஸ் இருக்குது நான் ஒரு காப்பி மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுலேயும் ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு காப்பி இருக்குது இதில் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன் இதுலேயும் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இதுலேயும் ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுலேயும் ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மற்ற பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு ஸ்டூடெண்ட்டு இருக்காங்க நான் அதில் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு தி செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் வந்து கிரியேஷன் ஆயிரும் செல்ஃப் கிரியேட் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்த புக்கை தான் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து வியூ பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் இஸ்யூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எந்த குழந்தைக்கு எந்த புக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்றோம் அந்த நேம் வந்திருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த குழந்தைக்கு இந்த புக்கு கொடுத்துட்டு கீழே ஆடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கு இந்த குழந்தைக்கு இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த குழந்தைக்கு எந்த புக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லா செ இது வந்து செல்ஃப் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கீழே ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்டு அசைன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு அப்பீட் ஆகிடும் இன்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் இது மாதிரி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஓப்புகளுக்கும் செல்ஃப் வந்து நீங்கள் க்ரியேஷன் பண்ண வேண்டும் இந்த கணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்